Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அவன் பயன்படுத்தாமல் வந்து வீட்டிலையே எப்படி ஸ்டவ் டாப்பில் வச்சு ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி அதாவது க்ரொஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையாக நான் 3/4 கப்பு பாலை வந்து அளந்தெடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெதுவெதுப்பான பால், அதாவது மிதமான சூட்டில் இருக்க பால். இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பாலில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்க்குறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்டையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ரைஸ் பண்ண விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நான் இதை வந்து மூடி வச்சுக்கிறேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நம்ம ஈஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இப்போ மாவு பிசைகிறதுக்கான ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு அளந்தெடுத்துக்கிறேன். ரெண்டு கப்பு சேர்த்தாச்சு, இப்போ ஃபைனலாக 1/2 கப்பு. ஸோ மொத்தமாக 2.5 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். ஆயில் வந்து அன்ஃப்ளேவர்ட் ஆயில் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், அதாவது பாம் ஆயில், அப்புறமா வெஜிடபிள் ஆயில், அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கிரம்பிள் மாதிரி இந்த மாதிரி உருண்டு உருண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஈஸ்ட்டு மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் இதில் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் ஈஸ்ட் ரைஸ் பண்ணி வச்சுருந்த பாலை இதுக்கு சரியாக இருக்கும். இதில் சுத்தமாக அடிஷ்னலாக பாலோ தண்ணியோ எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி பால் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். அத்தோட நீங்கள் வந்து பிசைகிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கையால் வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுற ரெசிபி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். ஸோ க்ரொசன் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நான் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த அவுட்டரில் லைட்டாக ஆயில் ரப் பண்ணி எல்லா பக்கமும் கவர் ஆகுது மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே ஒரு 1 ஹவருக்கு மூடி வச்சிடலாம். ஸோ வந்து சரியாக 1 ஹவருக்கு அப்புறமா நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நாம் அதை மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாவ் பார்த்தீங்கன்னா சரியாக 1 ஹவர் இருக்கும். மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து லைட்டாக வந்து பாப்பப் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல பிசைஞ்சது மாதிரியே ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நான் வந்து லென்த் வைஸில் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒவ்வொரு போர்ஷனாக கட் பண்ணி டிவைட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஒரு 8 பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். மொத்தமாக நம்ம 8 வந்து டிவைட் பண்ணி கட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஈக்குவலாக, அதாவது ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி வந்து பரோட்டாக்கெல்லாம் வந்து பால் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பால் ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ரோல் பண்ணுறது ஆல்சோ சப்பாத்தி மாதிரியே நம்ம லைட்டாக டஸ்டிங் பண்ணி சப்பாத்தி மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுக்க முடியுமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான சைஸ்லேயே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக எல்லாம் ரோல் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு 1/4 கப்பு வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு சரியாக இருக்கும். ஸோ சால்டட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அன்சால்டட் பட்டரை வந்து நான் ஒவ்வொரு லேயர்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் பட்டர் தேய்ச்சதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து மைதா வச்சு டஸ்டிங் பண்ணணும். அங்கங்கே அந்த மாதிரி கையால் தூவி விடணும். அப்போ வந்து இன்னும் அந்த லேயர் வந்து ரொம்ப பேக் பண்ணும்போது சூப்பராக வந்து பெர்ஃபெக்டாக தெரியும். நான் ஃபஸ்ட் லேயரில் வந்து டஸ்டிங் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் செகண்ட் லேயரில் வந்து
பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து மைதா வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா லேயர்ஸ்லேயும் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக ஃபைனல் லேயர் சப்பாத்தியும் வைக்க போகிறேன். பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து லைட்டாக இழுத்து விட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். அதாவது பேலன்ஸு கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸ்லாம் தெரியாதது மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் சுற்றி இழுத்து விட்டுறேன். விட்டதுக்கப்புறமா நாம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் தின்ன லேயராக ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸில் வர்றது மட்டும் இல்லாமல் அது வந்து இன்னும் நல்லா தின்னான லேயராக வந்து நமக்கு கிடைக்கும் அந்த க்ரோசண்டு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து அதை வந்து நம்ம பீஸாலாம் கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மாதிரி நான் வந்து குட்டி குட்டி க்ரோசன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து இன்னும் ஒரு போர்ஷனை வந்து 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஒன்றை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ்லாம் கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து அப்படியே வேகும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நான் உள்ளாடி வைக்க போகிறது வேறு எதுவும் இல்லைங்க, டைரி மில்க் சாக்லேட் தான். ஸோ பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி நான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வச்சு உள்ளே வச்சு அதை வந்து ரோல் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுதான் என்னோடய பிளான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ண போர்ஷனை திரும்பவும் ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் தின்ன ஆகிறதுக்காக நம்ம அதில் ஈஸ்ட்டு சேர்த்ததுனால அது நல்லா பொங்கி வந்திருக்குது. ஸோ அதை நம்ம ரோல் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனாலேயே நான் அதை வந்து திரும்பவும் லைட்டாக ரோல் பண்ணி விட்டுட்டு நைஃபை வச்சு இந்த மாதிரி நடுவில் வந்து லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இப்போ இதோட மிடில் நான் வந்து ஒரு சின்ன சாக்லேட் பீஸை வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த எட்ஜஸ்ல, இந்த எட்ஜஸ் நம்ம கட் பண்ணோம்ல அந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணிங்கன்னா ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுது. இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா பீசஸையும் நடுவில் வந்து சாக்லேட் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரிலாம் உள்ளாடி வச்சு ரோல் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரைட் சிக்கனை வந்து லைட்டாக உதுத்து போட்டு அதில் பெப்பர் அண்ட் சால்ட் அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் சின்ன ஃபில்லிங் மாதிரி ஆனியன்லாம் வச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது மாதிரி தான். நான் இங்கே வந்து பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி சாக்லேட் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் லைட்டாக மில்க்கை வச்சு ப்ரஷிங் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் ஒரு தவா மேலே ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணுறேன். அதாவது இதை டைரெக்டாக வந்து ஒரு தவா மேலே வைக்கிறத விட அதுக்கு மேலே இன்னொரு பேன் அந்த மாதிரி ஃப்ரை பேன் அந்த மாதிரி வச்சு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அது வந்து தீஞ்சு போகாமலும் மீன்மேல் அதெல்லாம் குக் ஆகியும் நமக்கு எடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை ஃப்ளிப் பண்ணி அகைன் வந்து ஒரு 5 to 7 minutes பேக் பண்ணியாச்சுன்னா நம்மளோட க்ரோசன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. ஸோ நம்ம செஞ்சு முடித்த இந்த க்ரோசன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் லுக், அதாவது ஒரு ஃபைனல் லுக், ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்கனவே வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பட்டரை வந்து மேலே ப்ரஷிங் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் அதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அந்த சாப்பிட சாப்பிட அந்த பட்டரோட வாசமும் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி க்ரோசன்ஸ் வந்து ரொம்ப அழகாக தயாராகிடுச்சுது. இப்போ நான் உள்ளாடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளாடி அந்த பன்னோட ஒரு டெக்ஸ்சரும் அதில் லைட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த சாக்லேட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பசங்க அவ்வளோ ஈகராக ஆசை ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் வ்ளாக்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.